இலையுதிரை வாக்குறோம் சொன்னார். இப்ப சொல்லப்படுற விஷயங்கள்லாம் எந்த உபன்யாசம் சொல்றது இல்ல. இந்த உலகத்துல பணம் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு 10 ஸ்லோகம். எந்த காலத்துல ராமாயண காலத்திலேயே சொன்னவர் யாரு? எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதையே வாழ்வின் நோக்கமாக கொண்ட இளைய பெருமாள். அவருக்கு பணத்தை பத்தி கவலை இல்லை. ராமன் ராஜ்யமானான் வந்துட்டா இங்க வால்மீகி 10 ஸ்லோகம் எழுதியிருக்கார். பணத்தை சம்பாதிங்கோ. காரணம் என்ன தெரியுமா? கையில 4 காசு இருந்தா அந்த உலகம் மதிக்கிறது அன்னையிலேருந்து இன்னைய வரையும். மித்ராணி எவங்கிட்ட பணம் இருக்கோ அவனுக்கு நண்பர்கள் அதிகம். நல்ல தமிழ் பாடல்கள். காலாடு பொழுதில் கழுகிளைஞர் வானத்து மேலாடு மீனில் பலராவார். வசதி இருந்து ரொம்ப சௌகரியமா இருந்தோம்னா நண்பர்கள் எல்லாம் இருக்கா இல்லையா, உறவினர்கள் எல்லாம் இருக்கா இல்லையா, வரலாம் நிறைய பேர் வருவான். காலாடு பொழுதில் எல்லாரும் வந்து சேர்ந்துடுவான். ஏடா துயர் ஒருவது உற்றக்கால் வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தர் சமப்படுறான் அப்படின்னு சொன்னா யாரும் கிட்ட வரமாட்டான். தொடர்புடைய அவனோட தெரியுமா அவர அப்படின்னு, ஐயோ பார்த்த ஞாபகம் அப்படின்னு சொந்த வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவம். சத்தியாகாலமும் ஒரு இடம் இருக்கு. சுவாமி தேசிகன் சுத்த பிரகாசிகை அப்படிங்கிற வியாக்கியானத்தை காப்பாத்துறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டார். அந்நியர்கள் படையெடுப்பதால ரொம்ப பாதிக்கப்பட்டது வைணவம். இந்த சுதப்பிரகாசியை காப்பாத்தியே தீரணும் அப்படின்ட்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி போயிட்டார். பெங்களூர் பக்கத்துல கொள்ளையகாலம் ஒரு இடம் இருக்கு, அது பார்த்து சத்தியாகாலம் ஒரு இடம், அந்த தேசிய சன்னதி இருக்கு. நேற்று நின்று திருக்கோணத்தில் இருக்கார். அந்த ஒரு இடத்துல தான் பார்க்கலாம். தமம் பண்ணிட்டு இருக்கார். இந்த சத்தியாகாரத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு. சுவாமி சமப்பட்டு தவம் இருந்த இடமாச்சு, அந்த ஊருக்கு போகணுமே அப்படின்ட்டு. அது பெங்களூர் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னதால இங்கிருந்து கிளம்பி பெங்களூர் போயிட்டான். அங்க ஊர்ல இருப்பாரு. நான் கேட்கிறேன் தமிழ்ல, அவனுக்கு தமிழ் தெரியல. மொழி தெரியாத பட்ட அவஸ்தை எனதான் தெரியும். கடைசியில இங்கிலீஷ பயன்படுத்தினேன். இங்க இல்ல, இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அங்க போங்கன்னா அங்க போனான். போனா கொள்ளைகாலம் போற வழியில ராத்திரி 11 மணிக்கு ஒரு இடத்த சுட்டி காட்டி இங்கதான் சுவாமி சத்தியாகாரம்ன்றான். இறங்கிட்டேன். அத்வானம் ஒண்ணும் கிடையாது. லைட்டா ஆகிட்டா ஒண்ணும் கிடையாது. வீடு கிடையாது, வாத்தரம் கிடையாது. ஒரு க்ஷணம் உடம்பு மாறி போச்சு. அப்ப நினைச்சேன், எல்லா இடங்களிலும் மின் வசதிகள் இருக்கிற இந்த காலத்திலேயே, இந்த சத்தியா காலத்துல நம்மால வந்து இறங்கி போக முடியலையே. 750 வருஷத்துக்கு முன்ன என் அப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான். அதை நினைச்சு பார்த்து ஒரு ஊரில் அறமாட்டாத கூட. அதுக்கப்புறம் அங்கிருந்து 2 கிலோமீட்டர் உள்ள போனோமா கோவிலுக்கு. அங்க போனேன். நான் யாருன்னு யாருக்கும் தெரியாது. எப்பவுமே நான் அந்த விளம்பரம் படாதோகம் இதெல்லாம் திரும்பாத ஒரு சாதாரண ஆசாமி, யாருன்னு தெரியாது. சரி, அங்க தேசிய சின்னத்திலே படுத்துக்கலாம் அப்படின்னா எனக்கு லட்சியம் நிறைவேறி போச்சு. தேசிய சின்னத்திலே படுத்துருந்தோங்க. மற்ற காலத்தால பரகாள சுவாமி எழுந்தார். பரகாள சுவாமிக்கு பூர்ண குடும்பத்தோட வரவேற்பு கொடுத்தா அப்படின்னு கூட போயிருந்தேன். மறுபடியும் பூர்ண குமார் போனா இப்ப இருந்த சுவாமி வரப்போறார் அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு சுவாமி வந்தார். பேர சொன்ன விரும்பல,
அவருக்கு பூரண ஹோமம் கொடுத்து வரவேற்றான். ஒரு உள்ள வந்தவர் என்ன பார்த்தாரு, அவர் உடம்பு ஆடுறது, ஐயோ இதுதான் அவர் வந்திருக்காரே, நீ சொல்ல வேண்டாமா எனக்கு அவர் வந்திருக்காரு, அவர் எதிர இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னார். அது பரவாயில்லப்பா, உனக்கு தப்பு இல்லை, உனக்கு யோகியம் இருக்கு, அதனால பண்றா அப்படின்னா. ஐயோ எங்க வாஸ்தவமான நீ இருக்குன்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தா அதெல்லாம் அப்படி இந்தியா இருக்க மாட்டேன், இது வேற சமாச்சாரம் பாடலாம். அடுத்து ஒருத்தர் தான் மறுபடியும் போனோம் போனான். அப்பதான் எழுதினேன், எழுதவே எழுதினேன், ஏசி கார்ல வந்து இறங்கினா பூர்ண ஹோமம் எடுத்துன்னு போறோம். ஐயோ பா மாதிரி பஸ்ல வந்து இறங்கி நடந்து வந்தான்னா அவனுக்கு ஒண்ணும் கிடையாது, ராமாயண காலத்திலிருந்து வீராபுரம் காலம் வரையில் பணம் இருந்தாதான் மரியாதை, பணம் இல்லைன்னா இல்ல. மேடையில ஓபன் ஸ்டேட்மெண்ட், பின்னால கிடையாது சொல்லிட்டு. இப்படி நான் சொல்லல, கைங்கரிய உடையவனாக லட்சுமணன் சொன்னான், எவங்கிட்ட காசு இருக்கோ அவனுக்கு தான் நண்பர்கள். கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்று அங்கு எதிர்கொள்வார். கையில காசு இருந்தா எல்லாம் வரவேற்பு கொடுப்பான், இல்லானே காசு இல்லாத இருக்கான் அவன, இல்லாலும் வேண்டால் மனைவி விரும்புறது இல்லையா, ஐயோ இந்த பிராமண என்ன தகண்ட அப்படின்னு. ஈண்டெடுத்த தாய் வேண்டால், ஒரு பையன் கலெக்டர் ஒரு பையன் வாத்தியார்னு வேண்டாப்பா, அங்க போய் தரட்டுமா அப்படின்னு கலெக்டர் ஒரு போது செல்லாது அவன் வாயி சொல். அதனால எவனுக்கு காசு இருக்கோ பொருள் இருக்கோ பா ராமா, அவனுக்கு தான் நண்பர்கள் உண்டு. யார்கிட்ட பணம் இருக்கோ அவளுக்கு தான் பந்துக்கள். யார்கிட்ட பணம் இருக்கோ செல்வதற்குதான் உலகத்துல பெரிய மனுஷன் அப்படின்னா. பண்டிதான் அவன் படிக்காதவன் தானே, பணம் இருந்தா அவன் தான் பண்டிதன். அதுக்கு தமிழ பாட்டு உண்டு, விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரகர் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையலனில் பஞ்சையனும் பட்டையனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சையனும் வேம்பேனும் நன்று. பெருசா ஒரு செயின் போட்டிருக்கணும், ஒரு டாலர் இருக்கணும், விரகல் நிறைய மோதிரம் இருக்கணும், இந்த சுவாமியோட கையை ஆட்டச்சு அது இருக்கிற டைமண்ட் பிரதிபலிக்கணும். அப்படி இருந்தா அயலா 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 அப்படின்னு போலாம், அவன் தான் பெரிய மனுஷன். இந்த சுவாமி என்ன வாசிருக்க விஷயம் தெரிஞ்சதா அப்படின்னா, ஐயோப்பா வேண்டாதே ஒன்னும் வேண்டாம் ஐயோப்பா அப்படின்னு. எஸ் ஏ சஹா பண்டிதா இளையபெருமன் மேல சொன்னார், அப்பா ராமா எஸ் விக்ராந்த, யார்கிட்ட செல்வம் இருக்கோ அவன் தான் எல்லாவற்றையும் கடந்தவன், அவன் பின்னால்தான் படையே இருக்கும். யாரா புத்தி உள்ளவன் அறிவு உள்ளவன் கேட்டா, நன்னா படிச்சிருக்காரு அந்த சுவாமி, நான் எல்லாம் கிடையாது. சுவாமி எப்படி இருக்காரு, கார்ல வராதா கையில காசு வச்சிருக்காரா, அவர் தான் புத்திமானா. நான் சொல்லல ராமாயணம் சொல்லு, எஸ் சரணாபாகோ ரொம்ப கொடுத்து வச்ச இந்த பாரம் ரொம்ப கொடுத்து வச்ச இந்த சுவாமி அப்படின்னு. ராமா செல்வத்தினாலதான் ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கௌரவம் ஏற்படுறது. குணமே இல்லாத ஒருத்தன் நிறைய காசு வச்சிருந்தான்னா, அதாடாடா அந்த சுவாமி மாதிரி உள்ள ஆத்ம குண பூர்த்தின்னா அந்த சுவாமி கிட்டுதான் அப்படின்வான். ஆகையினாலே அப்பா ராமா உலகத்துல மனுஷனுகள் பணத்தை தான் மதிக்கலாம், இந்த பணத்தை தியாகம் பண்ற எனக்கு வேண்டியது இல்ல அப்படின்னு விட்டுட்டான்னா, அர்த்தத்தை ஏதே பரித்தியாக, நான் எங்க தாத்தா இருந்த மாதிரி எங்க அப்பா இருந்த மாதிரி ரொம்ப எளிமையாவே வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு வர வேண்டிய பணத்தை ஒருத்த வாண்டான்னு சொன்னான்னா, அதனால அவனுக்கு வாழ்க்கையில சிரமங்கள் தான் அதிகமாகுமே தவிர
வேற வழி கிடையாது. இதுக்கு யார சான்று சொல்றது? எப்பா ராம, நீதான் சான்று. ராஜ்யம் உச்சுஜீரா, உன்னை தேடி ராஜ்யம் வந்ததுதான் இல்லையா? வேண்டாம், அப்பா வார்த்தையை காப்பாத்தணும், நான் காட்டுக்கு போறேன். காட்டுல வந்து பாரு, முறையா தம்பி வரதன் வந்து சேவிச்சு இந்த நாடு ஒண்ணுதுல அப்பா நீ எடுத்துக்கோ அப்படின்னு கேட்டானா இல்லையா? ரெண்டாவது தடவை உன்னை தேடி வந்ததா இல்லையா செல்வம்? இல்ல இல்ல, உலகத்திலேயே அப்பா அம்மா வார்த்தையை காப்பாத்தான் தர்மம் அப்படின்னு சொல்லி அப்பவும் ராஜ்யம் வேண்டாம்னு சொன்ன. தர்மத்துல ஆசிரமிச்சுதான் நீ சொன்ன, தர்மத்தை பின்பற்றின. ஆனா நீ பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை, எல்லாம் வீணா போச்சு. இறந்துட்ட பொருளுக்கும் அவன் தான் தர்மம் பண்ண முடியும். அறம் பொருள் இன்பம் வீடுன்னு இல்லையோ, இந்த அறம் பொருள் இன்பம்ன்றதுல அறத்தை முன்ன வச்சு நடுவுல பொருளை வச்சு அப்புறம் இன்பத்தை வச்சான். இந்த மூணுல நடுவுல இருக்கிற பணம் இருந்தாதான் தர்மம் பண்ண முடியும். பணம் இருந்தாதான் வாழ்க்கையில சுகத்தை அனுபவிக்க முடியும். ஆகையினால யார்கிட்ட செல்வம் இருக்கோ அவனுக்கு தான் தர்மம், அவன் தான் தர்மம் பண்ண முடியும். யார்கிட்ட செல்வம் இருக்கோ அவன் தான் உண்மையிலேயே படிச்சவன். இந்த உலகம் அவனை வளம் வந்து வணங்கும். சர்வம் பிரதட்சிணம். இந்த சுவாமிக்கு பின்னால போனா ஒரு 1000 ரூபா கிடைக்கும் அப்படின்னா பின்னாலே போயிடுவோம். என்ன பணம் தான் அதனேன காமேன? பணம் இல்லாத ஒருத்தன் வாழ்க்கையில நான் தர்மம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா தப்பனே ராமா, முடியுமா? அது தர்மம் பண்ணணும், பணம் இல்லாத ஆசைப்படலாமோ? அதனால பணம் தான் தர்மத்துக்கு காரணம். பசங்க ஊட்டியில அந்த அண்ணா சௌக்கியமா வச்சுக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா பணம் கிடைக்கணும் வேண்டாமா? ஆகையினால பணம் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாதுன்னா அப்சகா சத்தியா இருக்கின்றதா? பணம் இல்லாதும் ஒன்னும் பண்ண முடியாது. ஆகையினால ராமா இவ்வளவு சொல்றனே என்ன காரணம் தெரியுமா? அனுபவத்துல தெரிஞ்சிருந்த உண்மை இது. சந்தோஷமா இருக்கணுமா கையில பணம் இருக்கணும், நம்ம நினைச்சத வாங்கணுமா கையில பணம், ஹர்ஷகா ராமஸ்த பெருமையோடு இருக்கணுமா பணம் இருக்கணும், தர்மம் பண்ணணுமா பணம் இருக்கணும், எதிரிகளை கோபிச்சுக்கணுமா பணம் இருந்தா கோபிச்சுக்கலாம். சமம் தமம் சொல்ற முடிய பணக்காரன் சொன்னா அடக்கமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவா. எல்லாத்துக்கும் நாடி போன்றது பணம் ஒண்ணுதான். அர்த்தாது ஏதாரி, இந்த உலகத்துல எல்லாம் பொருளினால்தான் நடக்கிறது. பிரவர்த்தந்தே நராஜிபா, அப்பா ராமா இந்த உலகம் சுழடுவதே பணத்தினாலதான் அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு, எவன் ஒருவன் இந்த பணத்தை மதிக்கலையோ அத அவனை போய் சேர்றது இல்லை. ஏக நஷ்யம் லோகம், இந்த உலகம் பணம் இல்லாதவனை போட்டு அமைத்து விடுறது. நல்ல கர்ம சிந்தனை உள்ளவனா இருக்கான், பணம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? பேத்தாத்வ இனத்திருஷ்யந்தே, பணம் இல்லைன்னா அவன்தான் எதுவுமே பார்க்க முடியாது. அது மாத்திரம் இல்ல, நலிந்தாருக்கு இல்லை நாளும் கிழமையும். வசதி இல்லைன்னா நல்ல நாள் நல்ல கிழமை இதெல்லாம் கிடையாது. அதனால இந்த செல்வம் இருக்க அதை தேடியே தேடணும். நீ காட்டுக்கு வந்தியே தர்மத்தை காப்பாத்தணும்ட்டு துவயப்பிரபிராஜிதே வீரா, அப்பா சொன்னார் அம்மா சொன்னார் கேட்கணும் அப்படின்னு கிளம்பி காட்டுக்கு வந்தியோந்தியோ குரோச்ச வதனே மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். அத நினைச்சது காட்டுக்கு வந்தேன் இல்லையா? என்னத்தை கண்ட? ராட்சச அபகிருத பாந்தியா, காட்டுல வந்து அங்கேயா சுகமா இருந்தியா? யாரோ ஒரு ராட்சசன் உன் தேவியை அபகரிச்சுட்டு போயிட்டான்,
தர்மத்தினுடைய விளைவு இது பாத்தியா? அது மாத்திரமல்ல, தேவி எப்படிப்பட்டவர், பிராணை பிரேதராஜிவா ஒன்ன மாதிரி அந்த அம்மாவும் பாவம் தர்மம் 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 சொல்லிட்டு ஆத்தையார் பின்னால போர் தான் தர்மம். ராமர் தானே காட்டுக்கு போக சொன்னா, சீதையே இல்லையே, தெரியாம அந்த அம்மா அயோத்தியிலே இருந்துக்கலாமா கூடாதா? இல்ல இல்ல, பத்தி தர்மம் மனைவி என் கடமை, நான் கூடவே போறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா தர்மத்தை பின்பற்றினா அதனால என்ன ஆச்சு? அவள் பிரிஞ்சு நீ இருக்க, உன்னை பிரிஞ்சு அவ இருக்க, இத்தனை சிரமங்கள் சண்டை இத்தனையும் பாக்குறமே. அவன் எங்கேயாவது வருத்தப்பட்டானா? அவன் பாட்டு அரண்மனையில உட்காந்து எல்லாரையும் ஏவிட்டு இருக்கான், ஒவ்வொருத்தரா போற சேர்த்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அரண்மனையில உட்காந்து இருக்கான். பாத்தியா தாப்பா, இதுதான் உலகம் சொல்லிட்டு கவலைப்படாதேன்னா, இதுதான் உலகம் புரிஞ்சுக்கோ. உத்திஷ்ட நரசாத்மூலா, அதனால சோகம் அடையாதே, கவலைப்படாத. தீர்க்கவாகோதவிரதா, நம்மகிட்ட ரெண்டு செல்வம் இருக்கு, உடல் வலிமை இருக்கு, கொண்ட கொள்கையை காப்பாற்றணும்னு நல்ல எண்ணம் இருக்கு. அப்படி ஸ்லோகத்துல பணத்தை பத்தி சொன்னாவன் இளையபெருமாள் இப்ப ரெண்டு சொன்னார். நம்ம கிட்ட பணம் இல்லையே தவிர ரெண்டு இருக்கு. ஒன்னு நம்ம கிட்ட இருக்கிறது திருதவிரதம். ஒரு நோன்பு எடுத்துட்டோம்னா அதை ஒழுங்கா முடிக்கணும் அப்படின்னு மன உறுதி. ஆத்மானம் மகாத்மானம், இந்த உறுதி இருக்கிற வரையில் நாம நிச்சயமா ஜெயிக்க போறோம். ஆகினால எந்த நிலையிலும் தளராது. பணத்தினால என்ன பண்ண முடியும்னு முதல்ல சொன்ன, பணத்தினால பண்ண முடியும் தான். பணம் இல்லாட்டாலும் நம்ம போல உத்தரவு அவர்கள் மனம் தளரக்கூடாது. செல்வம் வேணும் தான், ஆனா செல்வம் இல்லை அப்படிங்கறதுக்காக மனத்தளர்ச்சி அடையக்கூடாது. எங்க நம்ம பொறுமையா இருக்கணுமோ அங்கதான் அப்ப பொறுமையா இருக்கணும். தர்மத்தை எங்க பேசணுமோ அங்கதான் பேசணும். மற்ற இடங்கள பேசவே கூடாது. ஒரு முரணனுக்கு போய் புத்தி சொன்னோம்னா நமக்கு எது என்ன? அதனால இந்த அறக்கர்கள் இருக்கால விவாக விஷயத்த தர்மத்தை பார்த்து பிரயோஜனம் இல்லை. கையில அமைதியா இருக்க நிலை இருக்க அதனால சாதிக்க முடியுமான்னா புரியாது. மாயா சீதியை கொண்டு வந்து வெட்டிட்டான், அதனால அவசப்பட்டு இந்த நிலைமையை நினைச்சு பார்த்தையாட்டு விபீஷணர் சொன்னார், சீதியை ஆவது வெற்றதாவது நடக்கிற காரியமா வெறும் மாயை, இது ஏமாத்துறதே இந்திரஜித்துக்கு வேலை. ஆகையினால நீ சாமத்தினாலேயோ தானத்தினாலேயோ அடைய முடியாத அந்த சீதையை இவர் வெட்டிட்டான் அப்படின்னு சொல்ற பார்த்த நம்பறப்பாக அதுவே தப்பு. எந்த காரணத்தினாலும் சீதையை அவன் தொடவ முடியாது, வெட்டவ முடியாது. இந்த இந்திரஜித் என்ன பண்றா, வானரங்களை எல்லாம் மயக்கணும். அதுக்காக நிகும்பிலைன்னு ஒரு இடம், அங்க போய் ஒரு யாகத்தை ஆரம்பிக்கிறான். இந்த நிகும்பிலைங்கிற இடத்துல துத்தேவரை எல்லாம் நினைச்சு ஒரு யாகம் பண்றது. நல்லதை நினைச்சும் ஹோமம் பண்ணலாம், கெடுதலை நினைச்சும் ஹோமம் பண்ணலாம். அபிச்சார ஹோமம்னு பேர். மற்ற நன்னா இருக்க கூடாதுங்கிறதுக்கு ஹோமம் பண்ண அந்த நாள்ல, அது அபிகார ஹோமம்னு பேரு. அந்த ஹோமத்துக்கு புங்க எண்ணெய், வேப்ப எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் ஊனும், நெய் கிடையாது. அதுக்கு சமைச்சிருக்கோ இல்லையோ சுள்ளி, அத வந்து காட்டு சுள்ளி எல்லாம் போட்டுனா. நியாயமான ஹோமம் பண்ணா தெய்வங்களை பிரீதி அடையம்னா பலாத சமைத்துன்றது. முருங்க மரம்னு ஒரு மரம் இருக்கு, முருக்க மரம், முருங்க மரம் இல்ல, அந்த முறுக்க மரத்தினுடைய சுள்ளியை வச்சுதான் பண்ணணும். அது இல்லைன்னா பரவாயில்ல, எல்லா பட்சம் அரச மரத்தினுடைய சுள்ளிகள், அதுவும் இல்லைன்னா பரவாயில்ல ஆர மரத்தினுடைய சுள்ளிகள், அதுவும் இல்லைன்னா பரவாயில்ல காட்டு மரம். பரவாயில்லைங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பாழப்பட்டது.
நல்ல ஹோமங்கள் பண்ணோம்னா பசு நெய்யினால பண்ணணும், அது வேற மாதிரியா பண்ணணும். இந்த நிக்கும்பிலைங்கிற ஒரு யாகம் பண்றாங்க, இந்த யாகம் பண்ணி முடிச்சுட்டா அதுல இருந்து பூதங்கள்லாம் வரும். அது மாத்திரம் இல்லாம இந்த யாகத்தினுடைய சக்தியினால செத்து போன அரக்கர்கள் அத்தனை பேரும் புழக்கிடுவான். மறுபடியும் முதலில் ஆரம்பிச்சாண்ட போடணும். ரொம்ப பயங்கரமான நிலைமை இது. ஆகையினாலே வானரங்களை மோசம் பண்ணி ஏமாத்தி நிக்கும்பிலையில அவன் யாகம் பண்றான். அந்த நிக்கும்பிலான எத்திர ஹோமம் கலிஷதி, நிக்கும்பிலைன்ற இடத்துல யாகம் பண்றான். அந்த யாகத்தை முதல்ல நிறுத்தணும். அதுக்கு வழி என்னன்னு பார்க்கணும். இதுவே வால்மீகி ரமாயணம். இந்த கம்பன் ரெண்டு பாட்டு எழுதியிருக்கான். விபீஷணர் என்ன சொன்னார்? மாயா சீதையை வெற்றி எம்பெருமான் கலைச்சு போய் இளைய பெருமாள் அறத்தை பத்தி தர்மத்தை பத்தி பேசினது எல்லாம் கேட்டுட்டு விபீஷணர் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எது கிளம்பி போனார். வண்டினது உருவம் கொண்டு வந்த மாதிரில உருவம் இருக்குன்னு மாதவன் மனத்தில் போனான். நேர சீதை இருக்கிற இடத்துக்கு போனான். தந்தலை இரு கைதன்னை சீதை இருந்த அசோக மனமக்கே அமர்ந்திருந்தால ஒரு கேனச்சார்ந்து அங்க போய் சேர்ந்து தானே கண்டனன் என்ப மன்னோ நேர சீதையை பிரத்யட்சமா வண்டு உருவத்தை போய் பார்த்தான். கண்களால் கருத்தாளி, கண்களால் கண்டு ஆறினான், கருத்தினால் எவ்வளவு பெரிய கற்படையோ நினைச்சு ஆறினான். அப்புறம் என்ன பண்ணா? ஒன்றிலே என்ன செய்த ஓவியம் முக்கின்றானை உயிர் இருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடிக்க முடியாது. ஓவியம் போல் இருந்தவரான பிராட்டியை நானே நேர போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ட்டு விபீஷணர் சொன்னார். அது மாத்திரம் இல்ல, இருந்தனல் தேவியானே எதிர்ந்தனன் என் கண்களார சீதை இருக்கான், ஜீவதசையோடு இருக்கான். நானே பார்த்தேன், என் கண்களால் பிராட்டிய ரொம்ப சந்தோஷத்தோடு பார்த்தேன். அவளது கற்பனுடைய நிறையையும் சமத்தையும் நினைச்சு வியந்து அருந்தது கற்பினாளுக்கு அதை உண்டோ, கற்களே அருந்ததுக்கு மாதிரி ஒருத்தர் கிடையாது. அந்த மாதிரி ஒரு தேவிய பார்த்தேன். அறக்கண்ணம்மை வருந்திடமாயம் செய்து நம்ம ஏமாத்துறதுக்காக இந்த காரியத்தை பண்ணதுதான். ஆகையினாலே இந்த நெக்கும்பிலையில நடக்கிற யாகத்தை நாம தடுத்தே தீரணும் அப்படின்னு விபீஷணர் சொன்னார். இப்ப நம்ம தடுக்காம விட்டுட்டோம்னா, அவன் நிக்கும்பலை யாகத்தை பண்ணி முடிச்சுட்டான்னா சமாத்த கர்மா இது ராட்சதாதிபகா. அவன் ஒருவேளை நிக்கும்பலை யாகத்தை பண்ணி முடிச்சான்னா பவத்யதுஷ்யா சமதே துராசுரை, அந்த யாகத்தினுடைய பயனை அவன் மேல போயிடுவான், யாருக்காரனே படமாட்டான். அவன் யார்கள் படாம இருந்து மாயையா சண்டை போடுவான், நம்மால ஒன்னும் பண்ண முடியாது. இந்த யாகத்தினுடைய பயன் அவனை வந்து மறைஞ்சிடுவான். இந்த பேய் பிசாரி சொல்லும் இல்லையோ அந்த மாதிரி காற்றுகளை கலந்துடுவான். அவன் எங்க இருக்கானே தெரியாது, எங்கேருந்து அடிக்கிறானே தெரியாது. அப்படி மாயையினால பேரதமாத்த கர்மானாம் என்னை கும்பல யாகத்தை முடிச்சுட்டு மாயா சக்தியை அடைஞ்சி விண்ணிலே பறந்து சண்டை போட ஆரம்பிச்சான்னா நம்மால அவனை ஜெயிக்கிறது இருந்து முடியாது. நம்மால மாத்திரம் இல்ல, தேவர்களாலும் அவனை ஜெயிக்க முடியாது. ஆகையினாலே நிக்கும்பலை என்ற யாகம் இருக்க அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னா ரத்தவியாயதி தேசீதா. அந்த நிக்கும்பலை யாகத்தை கெடுத்துட்டோம்னா சீதையே அடைஞ்ச மாதிரி. அதனால நமக்கு லட்சியம் என்ன? விராட்டியை அடையிறது. ராப்தவ்யா எப்படி பேசிட்டான் கந்தவியாசனிசாசவானா ராமா ரெண்டுதான் கூறுவே. அரக்கர்கள் அழிக்கப்பட வேண்டும், சீதை காப்பாற்றப்பட வேண்டும். ஏ ரகுநந்தனா ராமா
சொல்றீங்களே சுயதாமே ஹிதம்பதா, உனக்கு ஹிதமான வார்த்தைகளை நான் சொல்றேன், நீ கேளு. நம்ம உடனடியா பண்ண வேண்டிய காரியம் இந்திரஜித் பண்ணுகின்ற நிகும்பிள யாகத்தை நிறுத்தணும். அதனால பாரத படைகளுக்கு இல்லையோ, இதெல்லாம் நிகும்பிளைன்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போயாக வேண்டும். நிகும்பிலாகம் பிராப்தம், இந்த நிகும்பிளைங்கிற இடத்துக்கு போகணும். அங்க அகுதாஞ்சயோ விதுஹு, அவன் பண்ற ஹோமம் இருக்கு இல்லையா, அந்த ஹோமத்துல இருக்கிற அக்னி இருக்க, அந்த அக்னியை எவ்வளவு அழைக்கிறானோ அவன் தான் இந்திரஜித்தை அழிக்க முடியும். அப்படி ஒரு வளம் வாங்கியிருக்கான். அத உன் பகைவனா இருக்கின்ற இந்திரஜித் அவரை அழிக்கணும்னு சொன்னா அந்த நிகும்பிளைன்ற யாகம் என்றானே அந்த அக்னியை முதல்ல அணைக்கணும். அதனால எல்லாரும் படையோடு அந்த இடத்துக்கு போயாகணும். ஏன் கேட்டா அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கான் அவன். நான் நிகும்பலையிலே பண்ணுகின்ற யாகத்திலே இருக்கின்ற அக்னியை எவன் அழிக்கிறானோ அவனால் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு வாங்கியிருக்கான். யாரும் அழிக்க முடியாதுன்னு தைரியத்தை அந்த வரத்தை கேட்டிருக்கான். ஆகையினாலே நிகும்பலைக்கு போகணும் அப்படின்னு விபீஷணர் யோஜனை சொன்னார். யார் யார் போகணும்னா, யத்வானரேந்திரஸ்ய பலம் தேன சர்வே ரதம் ப்ரதா, வானர படைகள் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் தலைவர் இருக்காரு இல்லையோ சுக்ரீவன், அவனோட எல்லா படையும் கிளம்பின. ஹனும பிரமுகை, மொத்த பேர் அங்க போகணும். ஹனுமன், ஜாம்பவான், எல்லாரும் நேர அங்க போகணும். ஹனும பிரமுகை செய்வ யூசபை லக்ஷ்மண, லக்ஷ்மணன் இந்த வானர படைகள்லாம் அழிச்சுண்டு, அனுமன் ஜாம்பவான் இவெல்லாம் அழிச்சுண்டு, பெரிய படையை திரட்டிட்டு போயிட்டு நேரம் இந்த நிகும்பிலே நடக்கிற யாகம் இருக்கும் இல்லையோ அந்த யாகத்தை அழிச்சு அதுக்கப்புறமா இந்திரஜித்தை அழிக்க முடியும் அப்படின்னார். உடனே இளைய பெருமாள் போருக்கு கிளம்புறார். சன்னத்த கவதி கக்கி, இந்த ஸ்லோகம் வெளியில போச்சு சில சோகம் சொல்றது உண்டு. வெளியில போவதே நம்ம கவனமே பார்க்க வேண்டாம். எப்ப தெரியுமா, ராமனையே நினைச்சுட்டு வெளியில போனான். வெளியில போவதே ராமனை நினைச்சுட்டு போனோம். ஆபதாம் அபகஸ்தாரம் தாதாரம் சதசம்பதாம், நம்ம போவதே ராமகிருஷ்ணர்கள் நமக்கு முன்ன போறாளாம். சன்னத்த கவதகா, போருக்கு தயாரா, கவசம் அணிஞ்சுண்டு, கத்தி எடுத்துண்டு, சரகா அம்பு எடுத்துண்டு, ஹேமஜாபத்திலிருந்து பொன்னாலான வில்ல எடுத்துண்டு. இளைய பெருமாள் கிளம்பினால் கிளம்புறதுக்கு முன்ன ராமபாத உபஸ்பிருஷ்டியா, சக்கரவர்த்தி திருமகனுடைய கால்கள்ல விழுந்து சேவிச்சு. அப்போ வெறும் ஆயுதங்கள் மாத்திரம் பயன்படாது, எம்பெருமானுடைய அனுகிரகம் இருந்தாதான் ஆயுதங்கள் கூட ஒழுங்கா பயன்படும். பெரியவர்லாம் அப்படிதான் பண்ணார். பேனாவா இருந்தாலும் அவர் ஒழுங்கா எழுதணும்னு சொன்னா என்ன பண்ணுவா, ஷீன்னு போடுவா. ஒரு காலத்துல வழக்கம் இருந்தது, பேனாவர்த்தி எதையாவது எழுதினா க்ஷேமம்னு எழுதிட்டு அப்புறம்தான் எழுதுவார். ஏன்னா அந்த பேனா க்ஷேமத்துக்காகவே எழுதணும். அந்த மாதிரி சேவம்னு எடுத்து பகவானுடைய அனுகிரகத்தை எதிர்பார்க்கிறோம் அர்த்தம். பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் பகவத் அனுகிரகம் இல்லைன்னா முடியாது. எம்பெருமான் சக்கரவர்த்தி பெருமான சேவிச்சு உடனே மனசுல ஒரு சந்தோஷமா, ராம காரியத்துக்காக போறோம், ராமனுடைய மகிழ்ச்சிக்காக போறோம், வானரங்களுடைய மகிழ்ச்சிக்காக போறோம், நாம பண்ற காரியம் பகவானுடைய பிரீத்திக்காக, பாகவதர்கள் பிரீத்திக்காக. ஒவ்வொரு வைஷ்ணவனுக்கும் ரெண்டு ரெக்க இருக்கு. என்ன ரெண்டு ரெக்க, ஒன்னு பகவானுடைய அனுகிரகம்னு ஒரு ரெக்க, என்னுடைய இறக்க என்ன, பாகவதர்கள் அனுகிரகம்னு ஒரு ரெக்க. பகவத் அனுகிரகமும் பாகவத அனுகிரகமும் ஒன்று சேர்ந்து இருந்தால்தான் இந்த சம்சாரமாகிய
கடலை தாண்ட முடியும். அதே மாதிரி வாழ்க்கையில சிரமங்கள் இருந்தா யுத்தம்னு மனசுக்குள்ளேயே ஏற்பட்டா, மனசுக்குள்ளேயே யுத்தம் இருக்கு, கிடைச்ச கோல்டு வார் எப்பவுமே எல்லா மனசுமே இருக்கு, அதுல வெற்றி அடையணும்னா ரெண்டு அனுகிரகம் போகணும். அதனாலதான் முதல்ல பெருமாளை தியானம் பண்ணதுக்கு முன்ன ஆச்சாரியன் தியானம் பண்ணி ஆச்சாரிய அனுகிரகத்தோட பெருமாள் அனுகிரகம் இருந்து அதுக்கப்புறம் நல்ல காரியங்கள் ஆரம்பிச்சோம்னா அந்த நல்ல காரியங்களுக்கு தடையா இருக்கிற எதிரிகள்லாம் நிச்சயமா அழிந்துவிடுவா. இவ்வளவுமே உள்ளடக்கி ராமனுடைய பாதங்களை வணங்கினான்னு அர்த்தம் சொல்லணும். சாட்சா சர்வேஸ்வரான ராமன் பாதத்துல வணங்கி இளைய விதமா சில வார்த்தைகளை சொன்னார். அப்பா அத்தியவதத்ய ருத்ரஸ்ய, இப்பவே கிளம்புறேன், அந்த இந்திரஜித் இருக்காங்க இல்லையா, அவனை அவனுடைய சரீரம் இருக்கு இல்லையா, சரீரம் என்னுடைய அம்புனால அவருடைய சரீரத்துல நிறைய தொலைய போட்டு மிதமிஷ்யன் தெரித்வா, அம்புனாலேயே கிழிக்கப்பட்டு கீழே விழுந்து இந்திரஜித் அழிந்துபட போறான் அப்படின்ட்டு உறுதிமொழி கொடுத்தான். அத்தியானிகஸ்ய மகதஹ, அவனுடைய பெரிய படை இருக்கும் இல்லையோ, கிழகனே அந்த முடி அடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ராட்சசேந்திரோபியா, ராட்சசன் மகனா இருக்கிற இந்திரஜித் இருக்கான் இல்லையா, அவனும் பின்னகா பொறுப்படியாகப்பட்டு ரிஷோபவிஷதி பாதிக்கப்பட்டவனாக இருக்க போகிறான். இந்த உறுதிமொழியை கொடுத்துட்டு நான் இங்கிருந்து போனக்கு கிளம்பிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துராத்மானம் மாயாபரம் தார்மிகம் கிளம்பினார். எம்பெருமான் சொன்னான், அப்பா குழந்தை லட்சுமணா, நீ என்ன பண்ணணும், துராத்மாவா இருக்கின்ற மாயாவியா இருக்கின்ற அதர்மத்தையே நோக்கமாக கொண்டிருக்கின்ற ராமலர் மகமான ராவணின் குரகர்மானம் கொடிய செயலை செய்வனாய் இருக்கின்ற அந்த இந்திரஜித்தை சர்வலோக பயாவகம், உலகத்துக்கெல்லாம் பயத்து கொடுத்துருக்கான் இல்லையா, அவனை நீ அழிச்சுட்டுவா என்று எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் இளைய பெருமானுக்கு விடையளித்தான்.